குஜராத்ல ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, மத்திய பிரதேஷ்ல ஆதி சங்கராச்சாரியருக்கு ஸ்டாச்சு, சமீபத்துல தமிழ்நாட்டிலையும் பெண் ஸ்டாச்சு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சிலை வைக்கிறது பினான்சியல் ஆங்கிள் இருந்து சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் அனலைஸ் பண்றதுக்கு நாம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நாலு முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், டைரக்ட் ஜாப்ஸ். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி கட்டுறதுக்கே 5 வருஷம் ஆச்சு. இதுல சுமார் 8000 பேர் வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு இங்க டூரிஸ்ட் கைட், செக்யூரிட்டி கார்டு, ஆபரேஷன்ஸ், மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் ஸ்டாஃப், போட்டோகிராஃபர்ஸ்னு 3000 பேருக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. செகண்ட், ரெவன்யூ. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ் சேர்த்தா சுமார் 75 லட்சம் பேர் வருஷத்துக்கு இங்க வராங்க. டிக்கெட் அண்ட் பார்க்கிங் ஃபீஸ்ல மட்டுமே 200 crores கிட்ட அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. இது டைரக்ட் ரெவன்யூ. இது போக 75 லட்சம் பேர் வர இடத்துல ரெஸ்டாரண்ட் பில்ஸ், ஹோட்டல்ஸ், கேப், வீசா அப்படின்னு வெவ்வேறு வகையான ஜிஎஸ்டி அண்ட் ஃபீஸ் வழியா கவர்மெண்ட்டுக்கு இன்டைரக்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. மூணாவது, லோக்கல் எக்கானமி. 75 லட்சம் பேர் வர்றதுனால அங்க டூரிஸ்ட் ஏஜென்சிஸ், கேப்ஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஷாப்பிங் ஏரியான்னு மொத்த ஏரியாவே டோட்டலா மாறிடும். ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரொஜெக்ஷன் படி வருஷத்துக்கு 10,000 கோடி அளவுக்கு லோக்கல் எக்கானமியில இதனால இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நாலாவது, அதர் ஸ்பாட்ஸ். வர்றவங்க வெறும் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்த்துட்டு போயிட மாட்டாங்க, அங்க சுத்தி இருக்கக்கூடிய மற்ற ஸ்பாட்ஸ், உதாரணத்துக்கு வேலி ஆஃப் ஃபிளார்ஸ், ஜுவாலஜிக்கல் பார்க், ஜங்கிள் சஃபாரி, கேக்டஸ் கார்டன், பட்டர்ஃபிளை கார்டன், டென்ட் சிட்டி, எக்கோ ரிவர் ராஃப்டிங், சைல்ட் நியூட்ரிஷன் பார்க்னு 35க்கு மேல டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. தாஜ்மஹால் வருஷத்துக்கு 50-60 கோடி தான் டிக்கெட் சேல்ஸ் வழியா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது. அதனால அதை குறைச்சி மதிப்பிட முடியாது, ஏன்னா பாதி ஆக்ராவே அதை நம்பிதான் இருக்கு. அவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது. 3000 கோடிக்கு ஒரு சிலை வைக்கிறதுக்கு பதிலா 3000 இடங்கள்ல சர்தார் பட்டேலுக்கு 1 கோடிக்கான சிலை வச்சிருந்தா அதுல எந்த ஒரு ஆரோயும் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி கட்டும் போது அதை மெயின்டைன் பண்றதுக்கு நாம தான் காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா இப்படி ஒரே ஒரு சிலை, ஆனா பிரம்மாண்டமான சிலை கட்டதுனால அது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் திருப்பியும் கொடுக்குது. நம்ம ஒரு இடத்துல காசு போட்டு அது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்குது, அதே நேரத்துல நல்ல வேலை வாய்ப்பும் உருவாக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் நம்ம பார்க்கணும். ஹாஸ்பிட்டல், காலேஜ், ஸ்கூல்லாம் முக்கியம் தான், பட் அதே நேரத்தில் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுறதும் முக்கியம். கவர்மெண்ட்டே எப்பயாவது தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணதை பற்றி யோசிக்குது. அதை நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும், ஏன்னா இதை செய்யலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான், டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் ஏன் நதி, கடல் பக்கத்தில் வச்சுட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி ஏதா அறிவியல் இருந்ததுன்னா சரி, அப்படி இல்லை வெறும் சிவியூக்காக வைக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் பெண் ஸ்டாச்சு வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதை பிரம்மாண்டமாக கட்டி அதுக்கு ஏற்ற அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் டூரிசம் நல்லா டெவலப் ஆகும், அப்போ தான் போட்ட காசுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் வரும். அப்புறம் முடிஞ்சால் நீர் வளங்கள்லேருந்து தள்ளி கொஞ்சம் கட்டினா நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.